92வது திவதேசம் திருமோகூர் மோகனபுரி மோகன க்ஷேத்திரம் மதுரை நகரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே இருக்கிற க்ஷேத்திரம் தாளதாமரை தடமணிவயல் திருமோகூர் நாளுமேவி நன்கமர்ந்து நின்று அசுரரை தகர்க்கும் தோடு நான்குடை சுரிகுழல் கமல கட்கனிவாய் காளமேகத்தை அன்னி மத்தொன்னிலம் கதியே பத்து பாசுரங்கள் கடைசி பத்து பத்தாம் பத்து முதல் திருவாய்மொழியில் நம்மாழ்வார் பாடியிருக்கார். இந்த பெருமாளுக்கு பேர் என்ன தெரியுமோ? காளமேக பெருமாள். காளமேகம்னா கருப்பு மேகமாட்டம், ஆறு ஜலங்கொட்டணும்னாலும் அவர் கேட்கணும். திருமோகூர் ஆத்தன், ஆத்தன்னா வழித்துணை பெருமாள். நாம் ஒரு நாள் எல்லாரும் வைகுந்தம் போவோம் பாருங்க, வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேங்கிறார் ஆழ்வார். போகிற சமயத்துக்கு நமக்கு யார் வழிகாட்டுவா? சுவாமி வழித்துணை பெருமாளாய் திருமோகூர் ஆத்தன் காளமேக பெருமாள். மேகம் மிக சேச்சனையேன்னு தாத்து, மேகம் போனால் தெளிச்சுட்டே பொறுத்து பாருங்க. நம்ம பின்னாடி வரப்போகிறோம், ரொம்ப நாளாக சம்சாரத்தில் தாபத்தில் கொதிச்சு போயிருக்கான், அதனால் அர்ச்சிராதி மார்க்கத்தில் அவன் நடந்து வரைச்சே குடுகுடுன்னு இருக்கட்டும் அப்படின்னு காளமேக பெருமாள் ஜலம் தெளிச்சுட்டே போருவான். அதனால தான் திருமோகூர் ஆத்தன் காளமேகன்னு சொல்கிறார். பார்க்கடலை பெருமான் கடைந்தான். இந்த க்ஷேத்திரத்துக்கு மோகனபுரின்னு பேர்னு சொன்னேன். என்ன மோகினி அவதாரம் நடந்து தேவர்களுக்கு அமுதத்தை பிரித்து கொடுத்த ஊர் பெருமாள் பார்க்கடல் கடைஞ்சு கொடுத்தார். அமுதம் உருவாயிடுத்து, ரெண்டு பேரில் யார் கொடுக்கறது? தேவர்களையும் அசுரர்களையும் வரிசையில் உட்காந்து வச்சார். தேவர்களுக்கு கொடுக்கறதுக்கு போனார், ஒரே சண்டை. எனக்கு தான் கொடுக்கணும்னு இவன் எழுக்கிறான், அவனுக்கு தான் கொடுக்கணும்னு அவன் எழுக்கிறான். உடனே சட்டுன்னு பெருமாள் ஒரு அழகான திருக்கோலம் எடுத்துட்டார். பார்த்தாலே மதிய மயக்க வைக்கிற அதிசுந்தரமான திருக்கோலம் மோகினி திருக்கோலம். பார்த்த உடனே ஒன்றும் பேசவே இல்லை அசுரர்கள்லாம் அடிக்கப்பட்டார். கிடுகிடுன்னு தேவர்களுக்கு பெருமாள் கொடுத்து முடிச்சிட்டார். அந்த மோகினி திருக்கோலம் எடுத்து தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்த ஊர் மோகனபுரி. வழித்துணை பெருமாளாய் மார்க்க பந்துவாக பெருமாள் இங்கே எழுந்துள்ளிருக்கார். இது ஒரு சரித்திரம். இன்னொன்று, புலஸ்திய மகரிஷி துவாபர யுகத்தில் இங்கிருந்து தவம் புரிந்து புத்திரபாக்கியத்தை பெற்றார்னு சரித்திரம். நம்மாழ்வாராலும் திருமங்கையாழ்வாரும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள் நாமடைந்த நல்லரன் நமக்கென்னும் நல்லவரர் தீமை செய்யும் வல்லசுரரை அஞ்சிச்சன் அடைந்தால் காமரூபம் கொண்டு எழுந்தளிப்பான் திருமோகூர். காமரூபம் கொண்டு எழுந்தளிப்பான். அழகான மோகினி திருக்கோலத்தை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் அமுதத்தை பிரித்து கொடுத்தாரோ இல்லையோ? நாம் இப்போ அந்த அமுதத்தை தேடின் போக வேண்டாம். அமுதத்தை பிரித்த மோகினி திருக்கோலம் எடுத்த ஆத்தன் பெருமானை பற்றினா போரும். இந்த ஊரில் ரொம்ப பிரசித்தமானவர் சக்கரத்தாழ்வார். திருமோகூர் சக்கரத்தாழ்வார்னால் எங்கே போனிருந்தாலும் அவர் படம் தான் இருக்கும். எந்த கிரகத்தில் இல்லத்தில் போனிருந்தாலும் திருமோகூருடைய சக்கரத்தாழ்வார் படம் தான் எங்குமே மாட்டப்பட்டிருக்கும். முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு பக்கமும் சேவிச்சோன்னா அவ்வளவு அற்புதமாக எழுந்துள்ளிருப்பார். பெருமாளை பார்ப்போம். காளமேக பெருமாள் நீருண்ட கருமேகமான திருமேன் கிழக்கு நோக்கி நின்ன திருக்கோலம் திருமோகூர் ஆப்தன் பஞ்ச ஆயுதங்களோடு எழுந்துள்ளிருக்கார். தயரதன் பெற்ற மரதமணி தடம் என்கிறார்கள் மோகனவல்லி தாயார். திருமோகூர் வல்லி கேதக விமானம் க்ஷீராப்தி புஷ்கரணி கோவிலுக்குள்ள ரொம்ப பெரிய புஷ்கரணி. நீண்ட திருமண்டபத்தோடு இன்னைக்கும் ஆச்சாரியர்கள் எல்லாரும் அர்ச்சகர்கள் எல்லாரும் அத்தியாபகர்களும் சேர்ந்து ரொம்ப ஆச்சரியமாக கைங்கிரமின்றிருக்கிற ஊர்